ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நிறைய பேர் வந்து டேப்லெட்டோட யூசஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதை நான் தமிழிலே போட்டிருப்பேன். எனக்கு இந்த ரெண்டு டேப்லெட் தான் என் பேபியை சேவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு டேப்லெட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிடும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டும். ஸோ அதோட டீட்டெயில்ஸாக அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுன்றத இந்த வீடியோட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது எந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம வயிற்றுக்குள்ள பண்ணி நம்ம பேபியை சேவ் பண்ண போதுன்றதும் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பனா தான் புரியும். அதுக்கு முன்னாடி என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ 59 ரூபா பண்ணிக்கிட்டீங்கன்னா என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். இது வந்து அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் படி நான் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறேன். இது வந்து யூடியூப்ல ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கான ஆப்ஷன்ஸ். இல்லைனாலும் நீங்கள் யூடியூப்ல ஜாயின் பட்டனில் 59 ரூபா பே பண்ணி கூட என் ஃபோன் நம்பர் அவைலபிளா இருக்கும், வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸு. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். அதாவது நம்ம பாடியில் விட்டமின் பி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது விட்டமின் B9 டேப்லெட்னு சொல்லுவாங்க. அது பேர் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து எதனால் டாக்டர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பாடியில் பேபி தங்காமல் இருந்தால், அப்படி தங்கி தங்கி உங்களுக்கு வந்து அதாவது மிஸ்கரேஜ் ஆகிற சூழ்நிலை இருந்தாலும், இல்லைனால் நம்ம பேபியோட ஹார்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் தான் வந்து, முதுகு தண்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் தான் வந்து இந்த டேப்லெட் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக பிஃபோர் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறப்ப வந்து இந்த டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போது அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகாமல் சேஃப்டியாக பாடியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான். அதில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ட்டு ஒரு ஹார்மோன் ஒன்று நம்ம உடம்புல சுரக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜானோட அளவை குறைச்சி ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எதனால் இது கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள் பேபியோட ஹார்ட் பீட் டெவலப்மெண்ட். ஒரு சில பேத்துக்கு வந்து எனக்கு வந்து எல்லாம் பேபிலாம் இருக்குது ஆனால் ஹார்ட் பீட் இன்னும் தெரியலங்கிறாங்க, 1 வீக் கழித்து வர சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபோலிக் டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால பேபியோட ஹார்ட் பீட் வரதுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேபியோட அந்த தலை ஸ்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலை உருவாகும், நல்லா சூப்பராக உருவாகும். அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் குழந்தை வளர்கிறதுக்கு. அக்யூரேட்டாக சொல்லணும்னா இதுதான் அந்த வேர்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அந்த ஸ்பைனல் இருக்குல்ல, முதுகு தண்டு, அதுதான் மெயினே. ஹார்ட்டு, தலை, முதுகு தண்டு தான் மெயினே. ஸோ அது மூணுமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தருவாங்க. ஸோ நம்ம இது எப்போ போடணும் அப்படின்னு சொன்னால், அதாவது டாக்டர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, காலையில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலையிலேயும் நைட்டும் போடுங்கன்னு ஒரு சில டாக்டர் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பாடியில் வந்து ஃபோலிக் ஆசிட்ஸ் வந்து எவ்வளோ தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சொன்ன டைம்ல மட்டும் போடுங்க, எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். ஸோ தெரியாம தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதே மாதிரி காலையில் மறந்துட்டேன், போடலை, நான் நைட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்குரிய எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்க காலையில் போட சொல்கிறாங்க, இல்லைனா நைட்டு போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த டைமில் உங்கள் பாடியோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் போயிட்டு உங்கள் பேபியை சேவ் பண்ணும், அது இந்த டைமில் தான் பண்ணுன்றது டாக்டருக்கு தெரியும். ஸோ டாக்டர் சொன்ன டைமில் மட்டும் போடுங்க, தயவு செஞ்சு அதுக்கப்புறம் வேறு டைமில் மாற்றி போட்டுறாதீங்க. மறந்துட்டால் விட்டு அடுத்த நாள் போட்டுருங்க. ஸோ இது வந்து எப்போ போடணுன்றத நான் சொல்லிட்டேன். சரி, இது வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அது கட்டாயம் வந்து அது ரெஸ்ட்ரிக்டடாக அப்படி பண்ணவே கூடாது. உங்களுக்கு மெடிக்கல்லையும் தரமாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில தெரிஞ்ச மெடிக்கலில் வந்து தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், தயவு செஞ்சு மெடிக்கலில் வாங்கி போடாதீங்க. ஏன்னா அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ வந்து ப்ரைவேட்டுக்கு போனால் ஒரு விதமான ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு போனால் ஒரு விதமான குட்டி குட்டியாக டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டோஸ் இருக்குது. ஸோ நீங்களாவே ஒரு டோஸ் வாங்கி நீங்களாவே போடக்கூடாது. ஸோ மெடிக்கலில் வாங்கி போடுறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ப்ராப்பராக போடுங்க. ஓகே, இந்த ஃபோலிக் ஆசிட்டை பற்றி ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட். ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ப்ரொஜஸ்ட்ரானோட ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஃபோலிக் ஆசிட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ப்ரொஜஸ்ட்ரானே ஒரு சில பேர்த்துக்கு சரியான முறையில் சுரக்காது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ப்ளீடிங்லாம் ஆகுது இல்லை, அதாவது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கும், ப்ளீடிங் ஆகிருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் ஆணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து எனக்கு அந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி முட்டை மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஓவல் சைஸில் இருக்கும். அது வந்து நான் அந்த பேரே முட்டை மாத்திரை அப்படின்னு தான் சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா வந்து டாக்டர் வந்து அது ஒரு சில பேருக்கு மூணு வேளையும் போட சொல்லுவாங்க. போட சொல்கிறாங்க மீன்ஸ் வந்து வாய் வழியாக போட சொல்ல மாட்டாங்க. அது எப்படி வைக்கணும்னா, உங்கள் வெஜைனால் அடியில் நம்ம விரல் விட்டு வச்சுக்கணும். அது எதுக்காக வெஜைனால வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோனோட ஒர்க்கே நம்ம கர்ப்பப்பையோட அந்த மேலே உள்ள பகுதி, வெளியில் உள்ள பகுதி தான், அதாவது எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கர்ப்பப்பையோட மேல் சுவரில் உள்ள அங்கே தான் வந்து ஹார்மோனே உற்பத்தி ஆகும். அது வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் மீன்ஸ் பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து அந்த ப்ரொஜஸ்ட்ரானோட ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்கும். ஸோ இந்த ப்ரொஜஸ்ட்ரானோட ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் பேபியோட ப்ரொடெக்ஷன் கம்மியாயிடும். ஸோ பேபியோட ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ப்ளீடிங் ஆக சான்சஸ் இருக்குது, மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, குறை பிரசவம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து ப்ரிஃபர் பண்ணிட மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேத்துக்கு தான் ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ப்ளஸ் இன்ஜெக்ஷனும் போடுவாங்க, அதுக்கு தகுந்தமான இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் கர்ப்பப்பையோட, அதாவது குழந்தை வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன். ஸோ அதுக்காக தான் இந்த டேப்லெட் வந்து வெஜைனால் அடி வழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எதனால் வெஜைனால் வைக்கிறாங்கன்றத புரியுது. அதை நம்ம அடியில் அடிப்பகுதியில் வந்து கை விட்டு பார்த்தா நம்ம கர்ப்பப்பையோட மேல் பக்கம் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வைக்கிறப்ப அந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அந்த இடத்துல அப்படியே அதுக்கு அது ஒரு மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கும். நம்ம அடியில் விடுறப்பவே வந்து அது கரைஞ்சிரும். ஸோ அந்த மேல் பகுதியில் வந்து அப்படியே போய் ஏடு மாதிரி போய் சேவ் பண்ணிக்கும் பேபியை. ஸோ பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ப்ளீடிங் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து, அதாவது வந்து அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து நின்று நின்று ஹார்ட் பீட் இல்லை, அதே மாதிரி வந்து அதுவாகவே வெளியே வந்துருச்சு, என்ன காரணம்னே தெரில, கட்டி கட்டியாக போகுது அப்படின்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது எந்த டைம் வைக்கணும்னா, ஒரு சில பேர்த்துக்கு நைட்டு வைம்பாங்க, ஒரு சில நைட்டு வச்சுட்டு படுத்துக்கோங்கம்பாங்க, ஒரு சில பேர் காலையிலையும் வைங்க நைட்டும் வைங்க அப்படிம்பாங்க, ஒரு சில பேத்துக்கு மூணு வேளையும் வையும்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நான் மூணாவது கேட்டகரி. என்னை வந்து மூணு வேளையும் வையினாங்க. ஏன்னா நான் அப்படியே மூணு பேடு நனைஞ்சி அவ்வளோ மனசு வலிக்க வலிக்க நான் ஹாஸ்பிட்டல் போனேன். என் குழந்தை பத்திரமாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டாத சாமி கிடையாது. ஸோ அத்தனை சாமி நான் வேண்டிக்கிட்டு என் மூணு பேடு நனைய நனைய ரத்தம் சொட்ட சொட்ட நான் ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு பாதுகாப்பாக இருந்தது இந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட்டும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான், ப்ளஸ் அதோட சேர்த்து இன்ஜெக்ஷன்ஸ், இந்த ஹார்மோன் இருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ என் பேபி சேஃப் ஆகிடுச்சு. நீங்களும் போய் டாக்டர்கிட்ட ப்ரிஃபர் பண்ணி சேவ் பண்ணி